மார்ச் 22 புனித ஸ்வீடன் கேத்ரின். ஸ்வீடன் நாட்டில் இறைபக்தியோடு வாழ்ந்த வுல்ஃப்குட் மார்சோன் பிரிஜிட் பெற்றோருக்கு கிபி 1331 பிறந்தார் கேத்ரின். ஆண்டவர் இயேசுவிடம் பக்தியோடு இருந்த இவர் தன் 13வது வயதில் அரச குடும்பத்தை சேர்ந்த எக்கார்ட் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இறைபக்தியோடு வாழ்ந்தார். கிபி 1350 தன் கணவரை இழந்த கேத்ரின் ரோமை நகரில் இறைவணிகளை செய்து துறவியாக வாழ்ந்த தன் தாயார் பிரிஜிட்டோடு இணைந்து ஆண்டவரின் பணிகளை செய்தார். தன் தாயாரின் வழியினை பின்பற்றி துறவியான இவர் அவரோடு இணைந்து ஏழை மக்களுக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவிகள் செய்து வாழ்ந்தார். உரோமை மற்றும் ஸ்வீடன் நாடுகளில் துறவு மடங்களை நிறுவி நற்செய்தி பணிகளை செய்த இவரது தாயார் பிரிஜிட் இறைப்பதம் அடைய கேத்ரின் தன் தாயார் நிறுவிய துறவு மடங்களுக்கு பொறுப்பேற்றார். தான் கற்றுக்கொண்ட ஆன்மீகத்தினை தன் சபை சகோதரிகளிடம் பகிர்ந்து கொண்ட இவர் புகழ்பெற்று விளங்கிய ஆன்மாவின் ஆறுதல் என்ற நூலினை எழுதினார். 14வது நூற்றாண்டில் திருச்சபையில் நிலவிய சிக்கல்களை தீர்க்கும் தீர்ப்பாயத்தில் பங்கு பெற்று முக்கிய முடிவுகளை எடுத்த இவர் கிபி 1381 மார்ச் 24 இறைப்பதம் சேர்ந்தார். அருட்சகோதரி கேத்ரின் கல்லறையில் வேண்டுபவர்களுக்கு புதுமைகள் நடைபெற கிபி 1484 திருத்தந்தை 8 இன்னோசென்ட் இவரை புனிதராக உயர்த்தி கருக்கலைப்பிற்கு எதிரான பாதுகாவலராக அறிவித்தார். புனித ஸ்வீடன் கேத்ரின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் கருவில் கலைக்கப்படுகின்ற குழந்தைகளுக்காக ஜெபிப்போம்.